கட்சி இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ மருத்துவர் எழுதமணி இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எழுதி பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி முதல் முறையாக பார்க்குறோம். அடுத்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய விஷயங்களை காப்பாற்றுக்க செய்கிற தொலைக்காட்சி உங்களுடைய ஆதரவு தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னை மாதிரி இன்னொரு யூடியூப் சேனல் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் பண்ணுறவங்க அதே தொழில் பண்ணுறவங்க இன்னொருத்தவங்கிறாங்கன்னா வளர்த்துவிட மாட்டாங்க. ஏன்னா ஒருவேளை நம்மளை டாமினேட் பண்ணி போயிடுவாங்களோ, அவங்க வளர்ந்துருவாங்களோ அப்படின்ட்டு. ஒரு நண்பர்களே இருக்கட்டும், ரெண்டு பேர் ஒரே தொழில் பண்ணுறாங்கன்னா செய்ய மாட்டாங்க. ஆனால் மக்கள் மருத்துவம் தொலைக்காட்சி அப்படி கிடையாது. என்ன காரணம்னா, நம்ம பாரம்பரியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே மற்றவங்கள்ட்ட இருந்தாலும் கூட அந்த திறமையில வெளிக்காட்டுறதுக்காக கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்குறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து எம்என்சிகளாக இருக்கட்டும், மற்ற பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் நம்மளை இப்படி தான் ஏமாற்றி அவங்க பொருள்களை விற்று விற்று நம்மளை அவங்க பொருள்களுக்கும் அவங்க நாடுகளுக்கும் அடிமையாக்கிட்டான். இப்போ அதனால் ஏற்கனவே கனையாளின்னு ஒரு தொலைக்காட்சி பற்றி போட்டிருப்பேன். நம்ம மரபு விளையாட்டு மரபு உணவுகள் இது மாதிரி ஏற்கனவே அவங்களுக்காக ப்ரொமோட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தம்பி ஒருத்தர் அவருடையது செந்தில்னு சொல்லிட்டு அவருடைய சேனல் ஒன்றுக்காக ப்ரொமோட் பண்ணியிருந்தேன். நான் அவங்க அம்மா வந்து ஒரு சமையல் பாரம்பரிய சமையல் வேலூர் மாவட்டத்தில் பண்ணுறாங்க, அது பற்றி கூட போட்டிருந்தேன். அதாவது கிச்சன் கலாட்டான்னு சொல்லிட்டு அந்த சேனலுக்காக ப்ரொமோட் பண்ணியிருந்தேன். இப்போ என்ன பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சுமதி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு ஒரு சேனல். அது யார் சுமதி லைஃப் ஸ்டைல்னு பார்த்தா, சுமதினு ஒரு பொண்ணு கரூர் பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம பாரம்பரிய உடைகள் நிறைய, அந்த நம்ம கைத்தறி இந்த மாதிரி நம்ம பாரம்பரியத்தில் என்னென்ன இருந்தோ, அதாவது சுதேசின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வெளிநாடு மோகம் இல்லாத உள்ளூர் தயாரிப்புகள், அதாவது பி இண்டியன் பை இண்டியன்ற மாதிரி அந்த மாதிரி வார்த்தைகள், அந்த மாதிரி பாரம்பரிய விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி பொருட்களை வந்து அவங்க விற்கிறாங்க, தயாரிக்கிறாங்க, அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து என்கிட்ட வந்து ஒரு உதவி கேட்டாங்க, சார் எனக்கு வந்து சேனல் ப்ரொமோட் பண்ணி கொடுங்க, சேனல் ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. அப்போ சுமதி லைஃப் ஸ்டைல்னு யூடியூப்பில் போய் நீங்கள் டைப் பண்ணிங்கனாக்கா அவங்க வந்து பேசியிருப்பாங்க. இது வரைக்கும் சில வீடியோக்கள் தான் போட்டிருக்கிறாங்க, இன்னும் எதிர்வரும் காலங்களில் நிறைய அதை பற்றி வீடியோக்கள் பண்ணி போட போகிறாங்க. வணக்கம், என் பெயர் சுமதி, சுமதி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் ஓனர் பேசுகிறேன். மக்கள் மருத்துவம் டாக்டர் மூலமாக யூடியூப் சேனல் புதுசாக துவங்கியிருக்கிறேன். பாரம்பரிய உணவு முறைகள் கைத்தொழில்கள் கற்றுக் கொடுக்க போகிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஹோல்சேல் ரீட்டெயிலெல்லாம் பொருட்கள்லாம் விற்கிறாங்க, இல்லை உங்கள்கிட்ட நல்ல தயாரிப்புகள் இருந்தாலும் கூட நீங்கள் அவங்களை தொடர்பு கொள்ளலாம். அதை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அவங்க வாங்கி விற்பாங்க. ஒரு பொண்ணு உதாரணமாக, ஆண்கள் வந்து ஒரு துறையில் நிற்கிறதே பெரிய விஷயம். அது இந்த மாதிரி மீடியா இப்போ என்ன மாதிரி சேனல் வச்சு நடத்துறது எனக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அதை மீறி ஒன்று ஒரு பொண்ணு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நம்முடைய ஆதரவை கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி பெண்கள் இல்லாத இந்த சமூகத்தை வந்து நல்லா கட்டமைக்க முடியாது. எல்லோரும் சொல்லுவாங்க, நாங்கள் சில கட்சிகள் சொல்லுவோம், சில ஆட்சிக்கு வரவங்க சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் பெண்களுக்கு சமமாக இடஒதுக்கி கொடுக்குறோம் அப்படின்னா, அதெல்லாம் பொய். கொடுக்கறது கிடையாது, யாருமே கொடுக்கறது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி மீடியா துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெண்கள் டாமினேஷன் நல்லா இருக்குது. அப்போ அந்த மாதிரி துணிச்சலாக வந்து மீடியாவில் வந்து ஒரு பெண்கள் வந்து நல்ல சமூக விஷயங்களையோ இல்லை பொருட்களையோ விற்க வராங்கன்னா நம்மளான ஆதரவு கொடுக்கணும். அவங்க நம்ம சகோதரியாக பார்த்து வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கணும், அதுக்கான விஷயந்தான். அப்போ யூடியூப்பில் போய் ஸ்மால் லெட்டரில் சுமதி லைஃப் ஸ்டைல்னு அடிச்சிங்கனாக்கா அவங்க சேனல் வரும். அந்த சேனலில் நீங்கள் போய் உங்களுக்கு தேவையான பொருட்கள் இருந்தால் பார்க்கலாம். அந்த பொண்ணுடைய ஃபோன் நம்பர் இருக்கும். அப்போ அவங்கள்ட்ட நீங்கள் தொடர்பு கொண்டு என்ன பொருள் வேணும் வேணாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சின்ன ஆதரவு கொடுங்க. அதற்கான ஒரு இதுதான். ஏன்னா நான் தான் அந்த சேனல் அந்த பொண்ணுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தேன் அவங்க அந்த அம்மாவுக்கு. அதனால் நான் அதுக்காக மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருந்தால் நான் ப்ரொமோட் பண்ணி கொடுப்பேன். இன்னும் எவ்வளோ பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க என் சேனலை ப்ரொமோட் பண்ணி கொடுங்கன்னு, அடுத்தடுத்து அந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் பரிசோதனை பண்ணி பார்ப்பேன், உண்மையிலேயே உங்கள் நேர்மையாக மண்ணுக்கான விஷயந்தான் பேசுகிறாங்களான்னு பேசினா, அது ஒருவேளை உங்கள்கிட்ட அந்த மாதிரி சேனல் இருந்தால் கூட சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறேன். என்னென்னா நான் மட்டும் வளரணும் அப்படின்னு ஆசைப்படலாம், என் கூட எல்லோரும் சேர்ந்து வளரணும்னு ஆசைப்பட்றேன். நான் அந்த மாதிரி ஒரு தமிழினத்தின் பிள்ளை நான். அந்த ஒரு விஷயத்துக்கான சின்ன விஷயந்தான். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோவில் கீழே பார்த்தீங்கன்னா சுமதி லைஃப் ஸ்டைல்னு போட்டு அவங்களுடைய நம்பரும் போட்டிருப்பேன். நான் பாருங்கள், இந்த கீழே அந்த இருக்க லிங்க்குள்ளே போனீங்கன்னா அந்த சேனலை நீங்கள் பார்க்கலாம். என்னோடய வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். கீழே இருக்க பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க.